உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, எங்க அம்மா உடனே ரிலீஸ் பண்ணுங்க, இல்லனா நடக்கறதே வேற சொல்லிட்டேன். தம்பி ஆத்திரப்படாதீங்க, எஸ்பி அம்மா நேரடியா தலையிட்டு உள்ள தள்ளிருக்காங்க. அவங்க சொல்லாம நாங்க இவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. தம்பி ஆமா தம்பி, எஸ்பி அம்மா ரொம்ப கோவக்காரங்க, இப்ப வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் பேசிங்க. வெற்றி வெற்றி கொஞ்சம் அமைதியாரு, எஸ்பி வந்த உடனே அப்புறமா பேசிக்கலாம் ப்ளீஸ். அப்பா நீங்க சும்மா இருங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உங்களால முடியலன்னா நீங்க சும்மா இருங்க, நான் இந்த லாக்கப் உடைச்சாவது எங்க அம்மா வெளியில கூட்டிட்டு வருவேன். வெற்றி ஹலோ தம்பி, போய் அவனை கூட்டிட்டு வாங்க. போயிருக்கீங்க குடுங்க, சாவி குடுங்க, சாவி குடுங்க. இல்ல சாவி எங்க, எனக்கு சாவி வேணும், சாவி எங்க சொல்லுங்க. தம்பி சாவி எனக்கு வேணும், எங்கன்னு சொல்லுங்க. சேர்லாம் தள்ளி விடு, சாவி எனக்கு வேணும்ன்றல. இல்ல தம்பி எங்க நில்ல. ஸ்டேஷன்ல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா நீ? உங்க அம்மா ஒரு கந்து வட்டிக்காரி, நீ ஒரு ரவுடி பையன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரைய நாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களால சும்மா விட கூடாது. மேடம் 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 அடிக்கடி மேடம் சொன்னா கேளுங்க மேடம். பண்ணுங்க போங்க வெளியே. சாந்தி சாந்தி வாங்கக்கா, வாங்க மீனாட்சிமா, வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. மீனாட்சிமா வாங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல மீனாட்சிமா, இது உங்க வீடு மாதிரிமா, எவ்வளவு நாள் வேணா நீங்க தங்கலாம். அருமகனே எல்லா மளிகை சாமானும் கொண்டு வந்துட்டீங்கல்ல? ஆமாமா, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. சரிண்ணே. மீனாட்சிமா, உங்களை நாங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோமா, உங்களுக்காக இந்த ஊரே இருக்குதுமா. மீனாட்சி அம்மா, ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா காய்கறியும் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வேற என்ன தேவைனாலும் சொல்லுங்க, உங்களுக்காக ஊரே இருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நாங்க இருக்கோம், தைரியமா இருங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்கெல்லாம் கூட பிறந்த பொறப்பு மாதிரி இருக்கீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு. உங்களை நாங்க வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டோம். அம்மா எதுக்குமா இதுக்கு போய் கையெடுத்து கும்பிடுறீங்க?
என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். இப்போ அடுத்தடுத்து 3 நாள் லீவ் வருது. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அவங்களும் வெளியே வந்துருவாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? நாங்க குடியிருந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி இருக்காங்க. இத நாங்க மன்னிச்சு மறந்து புகார வாபஸ் வாங்கணுமா? இல்ல, ரங்கநாயகி செஞ்சது சரின்னு சொல்ல வரல. அது இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம். நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல வந்தேன். அவங்க பணத்தை வாரி எறச்சு எங்க வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. நீங்க பின்னாடியே வந்து சமாதானம் பேசுவீங்களா? கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? பணம் இல்லாதவ தானே, என்ன சொன்னாலும் கேப்பான்னு நினைச்சு தானே வந்திருக்கீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ரங்கநாயகி அப்படி பண்றவே இல்ல. ஏதோ கேப்பார் பேச்சு கேட்டு அப்படி பண்ணிட்டா. இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சிருங்கம்மா. அவங்க என்ன சின்ன குழந்தையா கேப்பார் பேச்சு கேக்குறதுக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க குடியிருக்கிற வீட்டை நான் வந்து இடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நீங்க என்ன மன்னிப்பீங்களா? காரிய மூஞ்சிலேயே துப்ப மாட்டீங்க? அந்த அம்மாவுக்கு நாங்க என்னங்க கெடுதல் பண்ணோம்? எங்க மேல அவங்களுக்கு அப்படி என்னங்க வெறுப்பு? ஒரு குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு தரமட்டமாக்கி கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஆளை வேற அனுப்பி விட்டுருக்காங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அந்த அம்மா இடிச்சது வெறும் வீட்டை இல்ல, என்னோட 20 வருஷம் உழைப்பதான் அவங்க இடிச்சு தள்ளிருக்காங்க. என் 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு தனி மனுஷியா இந்த ஊர்ல போராடி வளர்ந்த என்னோட அடையாளத்தை இடிச்சு தள்ளிட்டாங்க. இதனா சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அது அம்மா, நான் என்ன சொல்றேன்னா உனக்கு எதுவும் தெரியாது சக்தி. அவரை முதல்ல இங்க இருந்து போக சொல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.